வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல 35வது நாள். 35 நாள் எல்லாம் கடந்துட்டோம்னா இது கிட்டத்தட்ட ஓரளவு உடலில் ஆற்றலை முழுமையாக நிறைத்த ஒரு தருணம். அது 45 வயசு இருக்கிறவங்க வரைக்குமே அது பொருந்தும். 35 நாள் எல்லாம் கடந்துட்டான். அப்போ இந்த நிலையில் ஃபிளாட் லைன் ஸ்டார்ட் ஆகலாம். அப்புறம் வெட் ட்ரீம்ஸு, நைட் ஃபாலு போன்ற பிரச்சனைகள்லாம் வரலாம். ஒருவேளை இது ஹையஸ்ட் ஸ்ட்ரீக்காக இருக்கும் சகோதரர்கள், ஒருவேளை மனதளவில் இதுக்கு மேலே நம்மளால் கடக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்தால் ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுருங்க. இன்னும் ஒரு 48 நாள் வரை மன உறுதியோடு கடந்து வந்தால் நிச்சயமாக ஒரு எப்படி சொல்லாங்க, ஒரு இதுக்கு மேலே ஏற்கனவே ஒரு தடத்தில் போயிட்டு வந்துட்டா அது புதிதாக போகிற அனுபவம் இருக்காது. ஏற்கனவே வந்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையில் 48 நாள் கடந்துட்டா பிரம்மச்சரியத்தை கடப்பதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் எளிமையாயிரும். முதல் மாதிரி கடினப்பட்டு ஒரு படியாக தவழ்ந்து போகாமல் வேகமாக போயிட முடியும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரு சித்தர் பாடல்கள் எனக்கு வந்து ரொம்ப இது இடைக்காடர் மற்றும் வந்து பத்திரகிரியார் பாடல்ங்க. நம்ம பெரும்பாலும் திருமூலர் பாடல்களையும் சிவவாக்கியர் பாடல்களையும் இடையிடையில தான் குதம்பை சித்தர் பாடலாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரியே அந்த இடைக்காடர் மற்றும் பத்திரகிரியார் பாடல் அது வந்து நம்ம சகோதரர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் இருக்கும் வரிகளை கொஞ்சம் பார்த்துட்டு கேள்வி பதில் நிறையா இருக்குது, வேக வேகமாக பார்த்துட்டு வந்துடலாங்க. வாழ்க வளமுடன். பெண்ணாசையை கொண்டு பேணி திருந்த கால் விண்ணாசை வைக்க விதியிலேயே கண்மணமே. யோசிச்சு பாருங்க, பெண் ஆசை வைத்து பெண்ணாசையை கொண்டு பேணி திரிந்த கால் விண்ணாசை வைக்க விதியிலேயே கண்மணமே. எவ்வளோ ஆழமான கருத்து பாருங்க. நாம் வந்து சாதாரணமான வாழ்க்கையில் ஒரு ஆண் மகனும் பருவ வயது அடைந்த உடன் என்ன இயல்பாக தோணுது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, எதிர்பார்த்தவர் மேலே ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பு. அடடா, அவனுக்கெல்லாம் பாய் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்குது, அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு ஒரு துணை வேணும். ஏன்னா நமக்குள்ளாக உற்பத்தியாகும் உயிர் அணுக்கள், நம்ம சாப்பிடும் உணவு 7 தாதுவா மாறி கடைசியில நம்முடைய உயிர் அணுக்களா பரிணாமம் அடைஞ்சு நமக்குள்ள உற்பத்தி ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு மாமரம் இருக்கு, பழங்கள்லாம் வந்துருச்சு, அந்த பழங்கள் வந்து பூமியில விதை உள்ள போய் முளைக்கணும்னு தானே அந்த மரம் விரும்பும். இயல்பு அதுதானே. ஓரறிவுலேருந்து எல்லா உயிரினத்துக்குமே தன்னுடைய சந்ததியை தழைப்ப வைப்பதற்கு ஒரு நல்ல இடத்துல இந்த பழங்கள் போய் சேர்ந்துடாதாங்கிற ஒரு உள்ளார்ந்த அன்பு இருக்குள்ள அந்த மரத்துக்கு. அது போல நமக்கு இயல்பா நம்முடைய விதைகளை விதைப்பதற்கு பெண் எனும் எதிர்பால் இனத்தவர் தேவை. அதனால பெண்ணாசை என்பது இயல்பாக நமக்குள்ளாக தொத்திட்டே வந்துட்டு இருக்குது. பெண்ணாசையை கொண்டு பேணி திரிந்த கால் விண்ணாசை வைக்க விதியிலேயே கண்மணமே. விண்ணாசை என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம் உடலில் 5 பஞ்சபூதங்கள் உண்டு. பஞ்சபூதங்கள்ல விண் என்பது உயிரோடு சேர்ந்தது ஆச்சுங்களா. உயிரை, உயிர் வந்து விண் மையத்தோடு இணைந்ததா நம் சித்தர்கள் முன்னோர்கள் குறிப்பாங்க. அப்போ பெண்ணாசையின் மூலமாக நம்முடைய உயிரணுக்கள் விந்து சக்தியில் சீடுசா மாறி, விதைகளா மாறி பெண்ணோடு இணையறக்கு போகுது. அப்படி இல்லைன்னா நமக்குள்ளாக இருக்கும் உயிரணுக்கள் காந்தமா மாறி காதல் எனும் வலையில் சிக்கி அப்படியே போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல விரயம் செஞ்சுட்டு தான் இருக்கும். உயிர் ஆற்றல் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும் பெண்ணாசையோடு தெரியும் போது. அது இல்லாத போது அந்த மாதிரி இல்லாம விண்ணாசை வைக்க, விண் அப்படிங்கிறது தனக்குள்ளாகவே நமக்குள்ளாகவே இருக்கும் இறைவனை, அந்த உயிர் அணுக்களை இறைவனோடு இணைக்கும் வாழையோடு மேலே எடுத்து சென்று சகஸ்ரார தலத்தில் இணைத்து அல்லது வந்து மேல் நிலையில் வைத்து பூரண மௌனத்தில் இறைநிலையோடு விண்ணோடு விண்ணா கலந்து இருக்கிறதுக்கு விதி இல்லாம போயிருச்சே கண் மனமே அப்படிங்கிறாரு. அடுத்தது பார்க்கலாங்க. பொய்யான கல்வி கற்று பொருள் மயக்கம் கொள்ளாமல் மெய்யான ஞான கல்வி விரும்புவாய் கண்மணமே. ஆச்சுங்களா, பொய்யான கல்வியை நோக்கி தான் நம்ம ஓடுறோம். அதுக்கு போய் பல லட்சங்கள் கோடிகள், நீட் தேர்வு, மருத்துவ தேர்வு, ஏன் அது வந்து இவ்வளோ முக்கியத்துவப்படுத்தப்படுது? உலகத்தில் இருக்கிறதுலே அதிகபட்சமாக காசு வசூல் பண்ணக்கூடிய ஒரு கல்வி அப்படிங்கிறதுனால கல்விக்கு கோடிக்கணக்கு. ஒரு பொய்யான கல்வியை நோக்கி ஓடுறோம். தனக்கு வெளியில் இருக்கும் விஷயங்களை அறிந்து கொள்ளும் வெளியில் இருக்கிற விஷயங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கோம். அது பொய்யான விஷயங்கள், வெளியில் இருக்கிற எல்லாமே மாயை தானே. அப்போ வெளியில் இருக்கிற விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக அந்த மாயத்தை நம்பி நம்பி போய் கோடி கணக்கில் கூட செலவு செஞ்சு படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆச்சுங்களா. ஆனால்
மெய்யான ஞான கல்வியை விரும்பாது இருக்காங்க பலரும். அதுதான் பொய்யான கல்வி கற்று பொருள் மயக்கம் கொள்ளாமல் மெய்யான ஞான கல்வி விரும்புவாய் கண்மணமே. இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லான்ட்டுங்க, நாம் வந்து பயிற்சிக்கு கட்டணமெல்லாம் பெருசாக விதிக்கிறதுல ஒரு 1000 ரூபாய் வந்து கொடுத்து இணைஞ்சாங்கன்னா மாடர்ன் செலிபஸியில் விந்து ஜெயம் பயிற்சி முழுவதும் லைஃப் டைம் அக்சஸ்ஸை நம்ம கொடுத்துறோம். அவ்வளோதான், ஒரு தடவை உள்ளே வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் பயிற்சியில் கலந்துக்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 10, 15, 20 ஸ்டேஜஸ் வரையுமே ஒரு குறைந்த தொகையில் தான் நம்ம பயிற்சியை கொடுக்குறோம். அதுவும் ஒரு 100 ரூபாய் கட்டினாலே கிட்டத்தட்ட 10 ஸ்டேஜ் 30 நாளுக்கான ட்ரைனிங்கை நம்ம கொடுத்துட்றோம். இது கூட சில சகோதரர்கள் வந்து பெரிய நீங்கள் காசு வாங்குறீங்க, நீங்கள் அது பண்ணுறீங்க, இது அவ்வளோ திட்டுறாங்க நிறைய சிலர் அறியாமையினால். ஆனால் அதே அறிவாளிகள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகும்போது லட்சங்களில் கொட்டுறாங்க. அது பொய்யான கல்விகளுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஒரு 50, 100, 1000 ரூபாய் கூட ஒரு மெய்யான கல்வியை கற்று தன்னை மேம்படுத்தி, அது உண்மை சொல்லணுன்னாங்க, எவ்வளோ படித்து நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண குறிப்பாக ஒரு 10வது வரைக்கும் படித்த படிப்பு ஒரு 10% கூட வாழ்க்கைக்கு பயன்படலை. ஆனால் இந்த கல்வி மெய் கல்வி முக்தி நிலை அடையும் வரை சாகா கல்வி நிலை, இது வந்து சாகா கல்வி ஆச்சுங்களா, மரணத்தையும் கடந்து வாழும் சித்த நிலைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும் அளவுக்கான ஆழமான சித்தர்கள் மொழிந்த கல்வி முறை நம்ம கொடுக்கறது, அது அவ்வளோ கஷ்டமாக ஒரு சிலர் பேசுவாங்க. பொய்யான விஷயத்தில் அவ்வளோ மயக்கம், ஆனால் இது ஒரு சிறு தொகை செலவு செய்யும் போது நம்ம கம்யூனிட்டி வளருமே அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் அதுவும் அந்த மாதிரி எல்லாம் சிலர் வந்து சொல்கிறது. ஆன்மீகவாதிகள் ஆன்மீகத்தையும் பயிற்சிகளையும் கொடுக்குறவங்க வந்து எப்போதுமே எல்லாமே இலவசமாக கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நினச்சிருக்காங்க. அது ஒரு காலத்தில் இருந்துச்சு. என்ன காரணம்னா அந்த காலகட்டங்களில் இருந்த சமுதாயம் வேற ஆச்சுங்களா. ஆன்மீக கல்வி கொடுக்குறவங்களுக்கு தன் சொத்துக்களை எல்லாமே எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. மன்னர்களே துறவரம், மன்னர்களே நாடு மேடம் ஒன்று மேடம் துறவரம் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆன்மீக கல்வி தான் உண்மை அப்படின்னு தெரிஞ்ச மக்கள் வாழ்ந்த காலம். அப்போது மாணவர்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுக்கலாம், ஏன்னா பெரும்பாலும் இலவசமாகவே வந்துடும் ஆச்சுங்களா. இப்போ நமக்கு அப்படியெல்லாம் இல்லை, இலவசமாக வந்து நிறைய டொனேஷன் அது இதெல்லாம் நம்ம பெரும்பாலும் புறக்கணிச்சிடும். பேசிக் நீங்கள் 50 ரூபா 100 ரூபா ஒரு 500 ரூபா 200 ரூபா கொடுத்தா போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நாமளே வேண்டான்றுவோம், வேண்டாங்க உங்கள் லைஃப் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற அளவில். ஆகவே பொய்யான கல்வி கற்று பொருள் மயக்கம் கொள்ளாமல் மெய்ஞான கல்வியை விரும்பணும். ஏன்னா எனக்கு வந்து உண்மையில் பொருள் நோக்கம் இல்லை ஆச்சுங்களா, உண்மை நான் சொல்கிறேன் பொருள் நோக்கமே இல்லை. நான் வந்து எப்போ வேண்டுமானாலும் இப்போ பாருங்கள் யூடியூப் வீடியோ போட்டிருக்கோம், எனக்கு முழுமையாக தமிழில் வந்து பிரம்மச்சரியத்திற்காக எல்லாம் சொல்லிட்டேன்னு திருப்தி வரும்போது வீடியோஸ் போடுறதே நான் நிறுத்துறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு எதிர்காலத்தில். ஆனால் பயிற்சிகளில் இருப்பவங்களுக்கு நம்ம எப்போதும் கொடுத்துட்ருப்போம். ஆனால் இது வந்து எனக்கு முழுமையாக திருப்தி வரணும், பிரம்மச்சரியத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டோம் அப்படிங்கிறது. அப்போது மேக்ஸிமம் வந்து இந்த சேலஞ்சஸ் முடியும் போதே நம் தமிழில் வந்து இதோடு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருது. பயிற்சியில் இருக்கும் சகோதரர்களுக்கு ஆழமாக சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் நீண்ட நாளாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதையும் ஒரு ஹிண்டை இதோடு நான் சொல்லிடுறேன், மெய்யான ஞான கல்வியை அனைவரும் விரும்பணும் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லை, எவ்வளவோ மன்றங்களில் எவ்வளவோ பேர் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. அது வந்து காசு வந்து மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது ஆச்சுங்களா. காசுங்கிறது ஒரு விஷயம் அல்ல, நம்ம என்ன விஷயத்தை படிக்கிறோம் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்லிடுறேங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது, பேய் குரங்கு போல பேருலகில் இச்சை வைத்து நாய் நரிகள் போலலைந்தேன் நன்மையுண்டோ கண்மணமே. பேய் குரங்கு போல பேருலகில் இச்சை வச்சு இந்த வெளி உலக விஷயங்கள் மீது பாசம் வச்சுட்டு பற்று வச்சுட்டு நாய் நரி போல ஐந்தறிவு விலங்குகளைப் போல நான் திரிஞ்சிட்டு இருந்தனே, ஏதாச்சும் நன்மை இருக்கா கண்மணமே புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு வாழ்க வளமுடன். அடுத்தது, இரும்பை இழுக்கும் காந்த தியற்கை போல் பல பொருளை விரும்பினதால் அவ நிலையோ விளம்புவாய் கண்மணமே. இரும்பு காந்தமானது இரும்பை ஈர்க்கும். அதுபோல இந்த உலகத்தில் இருக்கிற பல பொருள்களை வந்து நம்ம மனசு விரும்பி விரும்பி போய் நம்ம வாழ்க்கையில் ஆசை தானே காரணம். ஆசைப்பட்டு ஒரு விஷயத்துக்கும் நம்ம போகும்போது அவ நிலையை போல பலவீனம் அடைஞ்சிடறமே. மனமே சொல்லு உண்மையா அப்படின்னு கேட்கிறார் வாழ்க வளமுடன். இரும்பை இழுக்கும் காந்த தியற்கை போல் பல பொருளை விரும்பினதால் அவ நிலையோ விளம்புவாய் கண்மணமே. கற்ப நிலையாலல்லவோ கற்ப காலங்கடத்தல் சொற்ப நிலை மற்ற நிலை சூட்சமங்கான் கண்மணமே.
கற்ப நிலையால் அல்லவோ கற்ப காலங்கடத்தல். நம் உடல் எவ்வளவு காலம் நம்ம வாழ வேண்டும், மரணம் இல்லா பெருவாழ்வு, அந்த மரணம் இருந்தாலும் அது விருப்பப்படியான மரணமாக நிகழும். எப்போ? கற்ப நிலையால் அல்லவோ கற்ப காலம் கடத்தல். மற்றதெல்லாமே சொற்ப நிலை ஆச்சுங்களா. அப்போ கற்ப நிலையால் அல்லவோ கற்ப காலம் கடத்தல் சொற்ப நிலை, மற்ற நிலை சூட்சமங்கான் கண்மனமே. அந்த கற்ப நிலை, கற்ப நிலையை வந்து நம்ம கற்பிக்கும் கல்வி தான் நாம சொல்லி கொடுக்கறது ஆச்சுங்களா. அது எதை கற்ப நிலையா மாத்திரம், நம்முடைய உயிரணுக்களை விந்து ஜெய பயிற்சியின் மூலமாக பல சகோதரர்கள் நம்ம கிட்ட பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களே சொல்றாங்க. நல்லா சொல் கமெண்ட்ஸில் பார்த்தா கூட வந்திருக்கோம், கிட்டத்தட்ட 2 மண்டலம் 3 மண்டலம் விந்து ஜெயம் பயிற்சி எல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய விந்து சக்தி அபரிமிதமாக கட்டிப்படும் கற்ப நிலை அடைஞ்சிட்டு வரும் ஆச்சுங்களா. கற்ப நிலை அடையும், விந்து சக்தி கற்ப நிலை அடையும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றுறோம், தண்ணிக்குள்ளே ஒரு புடி சக்கரை போடுறோம் ஆச்சுங்களா, கலக்கிறோம், அது தண்ணியாட்டு தான் இருக்கும். 2 புடி சக்கரை போடுறோம், 3 புடி சக்கரை போடுறோம், 10 புடி 50 புடி 100 புடி 1000 புடி 10000 புடி சக்கரை போடும்போது அது என்னாகும், பக்கெட்டில் இருக்கும் சாதாரண தண்ணீர் கெட்டியாய் இறுகிட்டே வருது இல்லைங்களா. அதுபோல் நம்முடைய உயிரணுக்கள் உடலில் பெருக விந்து சக்தியை கற்ப நிலை அடையும். அப்போ உயிரணுக்கள் வந்து பெருகும். எப்போ பெருகும் அப்படின்னா நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்யாது நாம் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி விந்து ஜெய பயிற்சியின் மூலமாக நாம் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தியானமும் தவமும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் ஆச்சுங்களா. அது செஞ்சுட்டே வரும்போது நமக்கு வந்து திக்னஸ் ஆயிரும். சில சகோதரர்கள் 300 நாள் கடந்துட்டாங்க ஆனாலும் வந்து திக்னஸ் ஆகலையே, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து விந்து ஜெயம் பயிற்சி செய்யாமல் இருப்பாங்க ஆச்சுங்களா. ஏன்னா அன்னன்னைக்கு உற்பத்தி ஆகிற ஆற்றலை அன்னன்னைக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் விந்து ஜெயம் பயிற்சி செய்யும்போது அது காலகாலத்துக்கும் நிலைத்து நம்மை சித்த நிலை யோக நிலை வரை எடுத்துட்டு போறதுக்கு உதவியாக இருக்கும். அதுதான் சொல்றாரு, கற்ப நிலையால் அல்லவோ கற்ப காலங்கடத்தல் சொற்ப நிலை, மற்ற நிலை சூட்சமங்கான் கண்மனமே. வாழ்க வளமுடன். அடுத்தது, சாகாதிருப்பதற்கு தான் கற்ற கல்வி என்றோ வாகான மெய்கல்வி, மெய்கல்வி வகுத்தறிணி கண்மனமே. உண்மையான மெய்கல்வி என்ன தெரியுங்களா, சாகாமல் இருக்கிறதுக்கான கல்வி ஆச்சுங்களா. அகால மரணம், வாழைப்பழம் தடிக்கிட்டு படார்னு மரணம் நல்லா இல்லாம சாகாதிருப்பதற்கு தான் கற்ற கல்வி என்றோ வாகான மெய்கல்வி வகுத்தறிணி கண்மனமே. மெய்கல்வின்னு என்னன்னு புரிஞ்சுட்டீங்களா, மெய்கல்வியை டிரெக்டா அது ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாக்டா சொல்ற ஒட்டுமொத்த உலகத்திலேயே நாம மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. நம்ம வயிற்சிகள் முறைகளை தான் நம்ம சாகா கல்வி முறையை அவ்வளவு ஆழமாக பல விஷயங்கள் என்னென்னவோ இருக்கும், படித்தோம்னா இப்போ ஆயுசு பத்தாது, ஆனால் தேவையற்றதெல்லாம் விலக்கி வீசிட்டு சாகா கல்வி அதுதான் நாம் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம பயிற்சி முறைகள்லையும் இருக்குது, பயிற்சி செஞ்சிட்ருக்கிறவங்க அதனுடைய உண்மைத்தன்மை உணர்ந்துக்கணும். நம்ம எப்பேற்பட்ட விஷயத்தை நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு ஆச்சுங்களா. இந்த தூசி வந்து சொல்லிருச்சுன்னு நினைக்காதீங்க, அது சித்தர்களால் சொல்லப்பட்டது, சித்தர்களால் அருளப்பட்டது. இந்த காலகட்டத்தில் உடல் எடுத்து வந்து சொல்ல முடியாத பல விஷயங்களை முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்கள் எல்லாம் தொகுத்து தான் பயிற்சியாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு விஷயம் எளிமையாக இருக்குன்னு வைங்களேன், அதன் வேல்யூ தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் நான் இதை அழுத்தி சொல்கிறேன், வேல்யூ புரிஞ்சுக்கோங்க, அதன் வேல்யூ சாதாரணமானது அல்ல ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். சாகாதிருப்பதற்கு தான் கற்ற கல்வி என்றோ வாகான மெய்கல்வி வகுத்தறிணி கண்மனமே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்திரகிரியார் பாடல். இப்போ வந்து இடைக்காடல் பாடல் பார்த்தோம், பத்திரகிரியார் பாடல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சகோதரர் கமெண்ட்ஸில் போட்டார், அதை வேக வேகமாக பார்த்துட்டு அடுத்தது கேள்விகளுக்குள்ளே போயிடலாங்க. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து, அது என்ன ஆங்காரம் இப்படி இருக்கும், நான் இங்கே உட்காந்துருக்கேன் போர் அடிக்குது, அடடா டிவியில் அது போட்டிருப்பாங்களோ, இன்னைக்கு மேட்ச் இருக்குமோ, ஓ ஆப்கானில் தாலிபான் பிடிச்சிட்டாங்க, அது என்ன செய்தி, அடடாடா நேற்று ஒரு நாடகம், அடடா வெப்சீரிஸ் போடணும், அட கேம்ஸு அதுக்கு போகணும், இந்த மாதிரி உள்ள தூண்டுது இல்லைங்களா, ஒரு ஆங்காரம் உள்ளுக்குள்ள, அடடா அது பார்க்கணும் அது பார்க்கணும், அப்புறம் சே இன்னைக்கு போய் பிரியாணி சாப்பிட்றலாம் அப்படி நாக்குக்கு நாக்கு சுவைக்கான தூண்டுதல், அந்த மாதிரி தூண்டுதல் வரும். அடுத்தது இதே மாதிரி தான், ஒவ்வொரு விதமான ஐம்புலன்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான விஷயங்களை நோக்கி ஓடும். அது ஆங்காரத்தை வந்து இந்த மாதிரி ஆங்காரமாக எழும் விஷயங்களை உள்ள அடக்கி ஐம்புலன்களை சுட்டறுத்து தனக்குள்ளாக நிலை நிறுத்தி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்.
அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். அடுத்தது, கால் காட்டி கை காட்டி கண்கள் முகங்காட்டி மால் காட்டும் மங்கையரை மறந்திருப்பது எக்காலம். வாழ்க வளமுடன். அவங்க வந்து கால் காட்டி கை காட்டி கண் காட்டி முகங்காட்டி எல்லாம் காட்டுறாங்க, எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான உண்மை இல்லாது அவங்க வாழ்றாங்க. பூமியில எதிர்பால் இனத்தவர்கள் வாழ்றாங்க, பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதைய நாம தான் பார்க்கிறோம். நமக்குள்ளாக இருக்கும் லஸ்ட் தான் அந்த பெண்களை தவறான விதத்துல வந்து பார்த்து நமக்குள்ளாக இருக்கும் லஸ்ட் நம்மை வந்து பலவீனப்படுத்திடுது. ஆச்சுங்களா, ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு கஷ்டமா இருக்கும் ஆனா தப்ப எடுத்துக்காதீங்க. ஒரு நாய்க்குட்டி இல்லை, பெரிய நாய், அடல்ட் நாய் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஒரு சாதாரண போஸ்டர், என்ன போஸ்டர்னா, ஒரு அடல்ட் டாக் இன்னொரு அடல்ட் டாக். இங்கிலீஷில் சொன்னால் கெட்டதாக தெரியாது இல்லைங்களா, அதனால இங்கிலீஷில் சொல்கிறேன். டாகு, ஒரு ஆண் டாகு ஒரு பெண் டாகோடு இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடுற ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தா இந்த மற்ற நாய்கள் அந்த போஸ்டரை பார்த்துட்டு பெருசாக கண்டுக்காது. ஆச்சுங்களா, மோந்து பார்க்கும், உயிர் இருக்கான்னு பார்க்கும், இல்லைன்ட்டு போயிடும். ஆனா அதே ஒரு ஆபாச படத்தை ஒரு ஒரு தெருவில் ஒட்டி இருந்தா ஒரு ஆண்மகன் அந்த தெருவில் அதை பார்த்துட்டு போயிட்டான்னா வீட்டுக்குள்ள போய் செருக்காயிடும். ஆச்சுங்களா, அவனுக்கு வந்து பலவீனமாகறதுக்கு ஒரு போஸ்டர் போகுது. ஆனா அந்த நாய்க்கு இருக்கிற அறிவு நம்ம மனுஷனுக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா மனசு பதிய வச்சுக்கிற மனசுக்குள்ள ஆச்சுங்களா, லஸ்ட்டுங்க அது ஒரு காகிதம், குதிரை கழுது போச்சுன்னா அதை சாப்பிட்டு வந்துடும். நாமும் கற்பனையில் நமக்குள்ளாக இருக்கும் லஸ்ட் தான் பொங்கி வெளியில வந்து பலவீனப்படுத்துது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனதளவில் தூய்மை அடைஞ்சால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள்லேருந்து விடுபட்டு வர முடியும். மனதளவில் தூய்மை அடைகிறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு தான் நம்ம பயிற்சி முறைகள் எல்லாம் கொடுத்துருக்கு. வாயில் சொல்லிடலாம், நீ அப்படி பண்ணாத தப்பு அப்படின்னு வாயில் சொல்கிறது ஈஸி. ஆனால் வாயில் சொல்கிறது நான் சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனில் இருக்கும்போது மறந்துடுவீங்க. அதே உங்களுக்குள்ளாக பயிற்சிகளாக வரும்போது அது எளிமையாக இருக்கும். வாழ்க வளமுடன். கால் காட்டி கை காட்டி கண்கள் முகங்காட்டி மால் காட்டும் மங்கையரை மறந்திருப்பது எக்காலம். இக்காலம் பிரம்மச்சரிய காலத்துல மறந்துதான் இருக்கணும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். பெண்ணின் நல்லார் ஆசை பிரமையினை விட்டொழித்து கண்ணிரண்டு மூடி கலந்திருப்பது எக்காலம். ஆச்சுங்களா, பெண்ணின் ஆசை ஆசைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஏன் சித்தர்கள் வந்து பெண்ணில் மீது ஆசையெல்லாம் விட்டுட்டு நமக்குள்ளாக நிலைச்சு இருக்கிறது எந்த காலம் அப்படிங்கள சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆற்றல் விந்து சக்தியாக விரயமாகும் போது உயிரே போயிடுதுங்க, உயிரையே வெளியில் விட்டுறோம். எந்த ரிசல்ட்டாக இருக்கிற உயிரையே தேவையில்லாமல் விரயம் செஞ்சிடறோம். அதுக்கு ஒரு வாழ்க்கை துணையோடு குழந்தைக்காக இனப்பெருக்க செயல்பாடுகள் கூட சாமி கும்பிடல பரவாயில்ல, ஏதோ நம்ம மனித இனம் பெருகிட்டோம், 1000 கோடி ஆயிடுச்சு, 100-500 கோடி ஆகிட்டு பெருகிட்டு போகட்டுன்னு விட்றல. ஆனால் அதுக்கு இல்லை, அந்த மாதிரி இல்லாமல் சும்மா விரயம் செய்யும்போது என்ன ஆகுங்க, நம்ம வாரிசுகள் இல்லையா, நம்முடைய சீட்ஸ் இல்லையா, நம்முடைய சிவமே அதுன்னு எத்தனை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சிவம்ங்க அது, உயிர் தான் சிவம். ஆச்சுங்களா, அது நமக்குள்ளாக இருக்கும்போது நாம அந்த உயிர் அணுக்கள் நம்ம உடலில் காந்தமா வெளிப்பட்டு மனமா வெளிப்பட்டு விரியும் போது அந்த சராசரம் அளவுக்கு நம்மளால விரும்பி டக்குன்னு அமெரிக்காவுக்கு போகும் மனசு டக்குன்னு. அந்த ஆற்றல் எல்லாம் எங்கிருந்து வருதுங்க, நமக்குள்ள ஒரு ஆழ விதையில் இருக்கும் மிகப்பெரிய ஆழமரம் போல நமக்குள்ளாக இருக்கும் உயிர் அணுக்கள் மூலமா அந்த சராசரங்களையும் விஸ்வரூபம் எடுக்க முடியும். சிவன் விஸ்வரூபம் எடுத்தான்னு சொல்லுவாங்க, தெய்வங்கள் விஸ்வரூபம் எடுக்கும்னு சொல்லுவாங்க நம்முடைய பாரத தேசத்து கதைகள்ல. அப்போ நம்ம விஸ்வரூபம்ங்கிறது இதுதான், நம்முடைய உயிரணுக்கள் நம்முள்ளாக இருக்கும் போது அது சரியான வகையில டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்சு வரும்போது விஸ்வரூபம் எடுக்கும். அந்த விஸ்வரூபம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்கள் மூடி உள்ள கலந்துருக்கணும், விரயம் செஞ்சிடக்கூடாது. நம்ம வாரிசுகள்ங்க, நம்மகிட்ட ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை மரணிப்பதற்கு நாம் காரணமாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாவம். அது ஒரு குழந்தை, ஒற்றை உயிரணுவால் உற்பத்தியான அந்த குழந்தை, ஆனால் கோடான கோடி உயிரணுக்களை விரயம் செய்கிறோமே, தேவையில்லாமல் செய்கிறோமே, நம்மை பலவீனம் பண்ணிக்கிறோமே. இந்த சமுதாயம் நமக்காக கொடுத்த, எல்லாம் உள்ள இறைவன் நமக்காக கொடுத்த உணவு, எவ்வளோ விஷயங்கள் இயற்கை நமக்காக கொடுத்துருக்கு, அதையெல்லாம் வெறும் ஐயறிவு மிருகங்கள் போல விரயம் செஞ்சு சமுதாயத்துக்கும் பலன் இல்லாமல் நமக்கும் பலன் இல்லாமல் நம்மை பெற்றவர்களுக்கும் பலன் இல்லாமல் விரயம் செஞ்சு விட்டால் அதனால பலன் அப்பவே கிடைச்சிடும், நமக்கு பலவீனமாயிரும், வீக்னஸ் வந்துடுது. அப்போ நம்ம எப்படி வந்து தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் வெற்றிகரமாக போக முடியும் அப்படின்னு சகோதரர்கள் புரிஞ்சுக்கணும். பெண்ணின் நல்லார் ஆசை பிரமையினை விட்டொழித்து கண்ணிரண்டு மூடி கலந்திருப்பது எக்காலம். வாழ்க வளமுடன். சகோதரர்களின் கேள்வி பதில்களை போயிடலாங்க வேக வேகமாக. அண்ணா, 1 வீக்காக ஒரே ஆபாச கனவு வருது அண்ணா, ஒரு டைம் கூட நைட் ஃபால் ஆகலை, வாட் இஸ் தி ரீசன் அண்ணா, விந்து ஜெயம் 2 மந்த்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்,
அதுதானுங்க. இப்போ வந்து நீங்கள் நம்ம வந்து பயிற்சிகளை இப்போ நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கீங்க. விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறனால ஆபாச கனவுகள் வந்தாலும் உங்களுக்கு பெட்ரீம்ஸ் வர்றது இல்லைங்கிறீங்க. அது உண்மை வராது. ஏன்னா நீங்கள் ஆற்றலை அப்போதைக்கு அப்போதே டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிக்கிறீங்க. ஆபாச கனவுகள் வந்தாலும் பெட்ரீம்ஸ் வராது. அடுத்தது அது ஏன் ஆபாச கனவு வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம் உடல் இப்போ தான் நம்ம வந்தோமா இல்லை, நமக்கு முன்னால் நம் தந்தை, அதுக்கு முன்னாடி தாத்தா, அதுக்கு முன்னாடி இந்த உடலே இனப்பெருக்க செயல்பாடுகள்னால வந்ததுனால நமக்கு வந்து ஒரு தூய்மையான விஷயம் நமக்குள்ளாக நிறையும் போது உள்ளுக்குள்ளே இருக்கும் லஸ்ட்டு அழுக்குகள் எல்லாம் வெளியில் வரும் இல்லைங்களா, அது வெளிப்படுது ஆச்சுங்களா. மூளையின் எங்கேயோ ஒரு மூலத்து மூளையில் ஆழத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியில் போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஆகவே இது பெரிய விஷயமே எடுத்துக்கொள்ள வேண்டியதுலாம். ஸ்டே ஸ்ட்ராங், தியானத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. அப்புறம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற பகல் பொழுதில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு 18 மணி நேரம் 16 மணி நேரம் விழிப்பு நிலையில் இருக்கும்போது நல்ல விஷயங்களையே தேர்ந்தெடுத்து செய்யுங்க. நெகட்டிவ் விஷயங்கள் செய்ய வேண்டாம் ஆச்சுங்களா. நம்ம வந்து கொஞ்ச நேரம் தானே அந்த படம் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் தானே இந்த பாட்டு கேட்கலான்ட்டு இந்த ஆபாச விஷயங்களுக்குள்ள நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கறது நமக்குள்ளாக இருக்கும் அந்த தீய விஷயங்களை எல்லாம் தூண்டி விட்டு அது மூளையின் கழிவாக சில சமயங்கள் வந்து இந்த மாதிரி ஆபாச கனவுகள் வரும். பெருசாக எடுத்துக்கூடாது, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அது ஒரு பிரவாகம் மாதிரி, ஆற்று நீர் போகிற மாதிரி போட்டு விடுங்க, போட்டு விடு, போட்டு விடுன்னு விட்டுருவான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், ஐயா விந்து ஜெயம் பயிற்சி செய்து வருகிறேன், உடம்பு டயர்டாக இருக்குது, எதிலும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, 272 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கேன், முதல் 2 மாதம் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, இப்போது டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், வாழ்க வளமுடன். அதாவதுங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனிதன் 300 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்து வந்துட்டு இருக்கீங்க, விந்து ஜெயம் பயிற்சி மூலமாக ஆற்றல் அபரிமிதமாக டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி உங்களுக்குள்ளாக வச்சுருக்கீங்க. அப்புறம் இப்போ ஃப்ளாட் லைனில் இருக்கீங்க ஒன்று. அப்புறம் ஏன் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். எங்கிட்ட வந்து ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி இருக்குது ஆச்சுங்களா. அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளே நீங்கள் எத்தனை டன் பொருளை வேண்டுமானாலும் ஏற்றலாம் ஆச்சுங்களா. அப்படி ஏற்றலாம். ஆனால் நீங்கள் அந்த கண்டெய்னர் லாரியை காலியாகவே வச்சுருந்தீங்கன்னு வைங்க, ட்ராவலிங்கில் ஒரு 10,000 குடங்களை உள்ளே ஏற்ற முடியும் அப்படின்னா, எப்படியோ 10,000 வாளிகள் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே கிராப் பண்ணி வைக்க முடியுங்கிற இடத்துல நீங்கள் கிராபே பண்ணாமல் எம்டியாக வச்சுருந்தீங்கன்னா சலசலப்பு ஆச்சுங்களா. இல்லை ஒரு அண்டா குண்டாலெலாம் உள்ளிருந்ததுன்னா வண்டி திரும்பியிலெல்லாம் டடடடன்னு ஆடு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் 300 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது அபரிமிதமான ஆற்றல் இருக்கும். அபரிமிதமான ஆற்றல் அல்ல, கொள்கலன் இருக்கும் ஆச்சுங்களா. இந்த கொள்கலனில் நீங்கள் ஆற்றலை நிரப்பணும் ஆச்சுங்களா. அது எப்படி நிரப்புறது, அதுதானே தியானம் சொல்கிறோம். ஒரு விந்து ஜெயம் பயிற்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம 11வது 12வது ஸ்டேஜில் விந்து ஜெயம் பயிற்சியில் முதல் 10 ஸ்டேஜ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுவதற்கான பயிற்சிகள் கொடுத்துட்றோம்ல, அதெல்லாம் நீங்கள் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து சாதாரண நிலையில் இருக்கிறத விட விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க, பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்கன்னா கொள்கலன் அதிகம். நீங்கள் வான்காந்த ஆற்றல் மனம் சும்மா இருந்துச்சுன்னா வான்காந்த ஆற்றல் அபரிமிதமாக ஈர்க்க முடியும். அதனால வான்காந்தத்தை ஈர்ப்பதற்கான தவ முறைகளை தொடர்ந்து செய்யுங்க. ஏதாவது தவ முறை நீங்கள் செய்யலாம். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் தான் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தியானத்தில் ஈடுபட்டீங்கன்னா அபரிமிதமான ஆற்றல் உங்களுக்குள்ளாக நிறையும். அந்த ஆற்றலை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா. அப்போது அவ்வளோ பெரிய கண்டெய்னர் லாரிக்குள்ளே சும்மா வெறும் காலி 10 டப்பா 10 குண்டாக போட்டீங்கன்னா அது உருட்டல் சத்தம் வருது. அப்போது தியானம் செஞ்சு ஆற்றலை நிரப்பிக்க, மனதை அமைதிப்படுத்த பக்குவப்படுத்திக்கிட்டீங்கன்னா எப்போதுமே ஆற்றல் நிறைஞ்சிட்டே இருக்கும். மனசு சும்மா இருக்கும்போது காஸ்மிக் எனர்ஜி உள்ளே நுழைஞ்சிருங்க. மனசு சும்மா வச்சுருக்கணும். மனசு சும்மா இருக்கிறதுக்கான பயிற்சிகள் வரிசையாக இருக்குது, நிறையா பயிற்சிகளை செய்யுங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் ஃப்ளாட் லைனில் இருப்பீங்க, ஃப்ளாட் லைனில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், அதுவும் போக போக சரியாயிடும். உணவு முறைகளை கொஞ்சம் கவனிங்க. உணவு இறைப்பையிலெல்லாம் வந்து செரிமானம் இல்லாத உணவு போட்டீங்க அப்படின்னா அது சில குழப்பங்கள் ஏற்படுத்தலாம். ஸோ எல்லா விதத்துலையும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த மனிதராக நீங்கள் இருப்பீங்க. சாதாரண விஷயமே இல்லை. 300 நாள் கடந்த மனிதன் சித்தர்களின் உச்ச யோக பயிற்சியாகவும் இருக்கும். யோக பயிற்சிகள் எல்லாத்துலேயும் உச்சகட்ட யோக பயிற்சி தான் விந்து ஜெயம் பயிற்சி ஆச்சுங்களா. அப்பேற்பட்ட யோக பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அதனோடு. அப்போது பயிற்சி செய்கிறீங்க நீங்கள் ஒரு 10,000 ஏக்கர் லேண்டு வாங்கிறது பெருசில்லை, அதில் நீங்கள் போட்டு விளைவிக்கணும். அதுக்கு தியானத்தையும் செய்யுங்க, முத்திரை பதித்தலும் சொல்லுங்க ஆச்சுங்களா. எனர்ஜியாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் நம்புங்க ஆச்சுங்களா. ஆகவே உங்கள் வாழ்க்கை நீங்கள் வண்டி உங்கள் கையில் இருக்கு, ஸ்டீரிங் உங்கள் கையில் இருக்கு, நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்டிருக்காரு, ஆனால் சூரிய தவத்தில் மேகம் மறைத்திருந்தால் மேகத்துடன் சேர்த்து செய்யலாமா? வேண்டாங்க, தவத்தின் பெயரே சூரிய தவம், சூரியன் இருக்கும்போது மட்டும் செய்யுங்க.
அப்புறம் மழை மற்றும் குளிர்காலங்களில் சூரியன் தெரியாத போது என்ன செய்வது? வேறு தவம் செய்யுங்க. ஆச்சுங்களா, ஒரே தவத்தில் அடிக்ஷன் ஆக வேண்டாம், வேறு வேறு தவங்கள் செய்யுங்க. நம்ம பல தவங்கள் கொடுத்துருக்குறோம்ல, ஆகவே எல்லா தவத்திலும் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை அழகாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் காலையில் சூரியனை மேகம் மறைச்சிருக்கா, மாலை நேரத்தில் செய்யுங்க, 4 மணிக்கு மேலே சூரிய தவம் செய்யுங்க. ஸோ இந்த சூரிய தவம் என்பது சூரியனை பார்த்து செய்வது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அண்ணா என்ன நேருக்கு நேராக தவறா தப்பா அசிங்கமா பேசுறவங்க கிட்ட நான் எப்படி பாசிட்டிவா கைண்டா பேசுறது கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா நோஃபேப்ல 2 times ரீலாப்ஸ் ஆச்சு, பட் எகைன் ஸ்டார்ட் பண்றேன்னா ரீலாப்ஸ் ஆயிடுச்சு, 16, ரொம்ப கஷ்டப்படுறேன்னா. வாழ்க வளமுடன். நம்மளை தப்பா பேசுறவங்க கிட்ட நம்ம போய் ஆர்கியூ பண்ண முடியாது, ஆர்கியூ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒன்றும் இல்லைங்க, ஒரு வெளியில் வரோம், டெய்லி ஒரு நாய் நம்மளை பார்த்து உழைச்சிட்டே இருக்கு, நீங்கள் அது கூட போய் என்ன சண்டையாக கட்ட முடியும்? உழைச்சிட்டு போட்டு கண்டு கொள்ளாமல் போக வேண்டியதுதான். அப்படி ஒன்று பண்ணலாம். ஒருவேளை கடிக்கிறதுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அதே இடத்துல நின்றுக்கலாம். ஆச்சுங்களா, நீங்கள் போனீங்கன்னா துரத்திட்டு எச்சா பயந்துட்டு போகிறாங்கன்னு எச்சா வந்து இது பண்ணுறதுக்கு வரும். ஸோ அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கைண்டாலாம் இருக்கோங்கிறது இல்லை, அவங்க எப்படி ஆயினும் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான வழி ஏதோ அதை தான் பார்த்துக்கலாங்க. கைண்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய ஆற்றலையும் விரயம் செய்ய வேண்டியதில்லை. இக்னோர் பண்ணுங்கள், இக்னோர் பண்ணிடுங்க, அவ்வளோதான் நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒத்துழையாமைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளுகள்லாம், ஏதாச்சும் நம்மக்கிட்ட முன்னால் வச்சு பின்னால் குறை பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எந்த விதத்திலும் சப்போர்ட் பண்ணாதீங்க. குறை பேசுகிறாங்களா, பேசு, அவங்க அறிவு அவ்வளோதான். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நல்லது பண்ணிங்கனாலும் நாளைக்கு திரும்ப குறை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்த மாதிரி ஆட்களை நம்ப வேண்டியதில்லை, விலகி போயிடலாம், இக்னோர் பண்ணிடலாம். அது நமக்கு கம்யூனிட்டியில் நிறைய புதுசாக வர்றவங்களே எவ்வளோ பேர் திடீர்னு வந்து பைத்தியக்காரத்தனமாக கமெண்ட்ஸ்லாம் அது இதுன்னு போடுவாங்க. நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அட்வைஸ் பண்ணி பார்த்தா பொருந்தாது அவங்களுக்கு, அவங்களுக்குள்ள ஆழ புரிதலே இல்லை, ஆழ்ந்த பொருளே இருக்காது. ஆழ்ந்த பொருள் இருக்கும்னு நினச்சி நம்ம பேசுவோம், அது இல்லை. அப்போ என்ன ஆகுங்க, கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று, கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லறாம். ஆச்சுங்களா, கல்லாத மூடர் கருவும் அறிய மாட்டாங்க, கருத்தும் அறிய மாட்டாங்க. அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்கன்ட்டு இக்னோர் பண்ணிடுங்க. அது நம்மளால முடியும், நம்ம அடுத்த வேலையில் கவனம் செலுத்துகிறா இல்லைங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா, எனக்கு 10 days மேலே நோஃபேப்பில் இருக்கும்போது என்னுடைய கீழ்ப்பகுதி பெருசாக இருக்குது, கொஞ்சம் நாட்கள் சரியா, அதாவது சகோதரர் விரைப்பை வந்து பெருசாக இருக்குது, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக போகலின்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் வந்ததுன்னு வைங்களேன். முதல் விஷயம், நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற சார்பில் இருந்துகிட்டே ஒரு விஷயத்தை நம்ம 100% சின்சியராக போகணும். பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்கன்னா பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், மாட்டேன். பிரம்மச்சரியத்தில் இருந்துகிட்டே எல்லா டிவி சீரியலு அது இது எல்லாம் அட்ஜஸ்ட் வர்றதுக்கான விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா ஆரம்ப கட்டத்தில் 10 நாள், 5 நாள், 4 நாளில் உயிரணுக்களை விரயம் செஞ்ச பழக்கத்தினால உடலானது உயிர் அணுக்களை விந்து சக்தியாக டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிடும், டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு விரைப்பை பெருசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அன்னிசியாக இருக்கிறதுக்கான சூழல்கள் வரும். அதுதான் என்னென்னா, பிரம்மசரீரத்தில் இருக்கும் சமயத்தில் அட்ஜஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளை அறவே தவிர்த்துருங்க. அப்புறம் 3 வேளை உணவை 2 வேளையை மாற்றுறதுக்கான முயற்சி எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். 2 வேளை உணவை மாற்ற முடியல அப்படின்னா கொஞ்சம் உணவை குறைச்சிக்கோங்க, 3 வேளையும் அரை வயிறு உணவை சாப்பிட்றதுக்கு பாருங்கள். ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஒரு ஆற்றுல வெள்ளம் போயிட்டுருக்கு, நீங்கள் ஒரு அணை கட்டுறீங்கன்னா ஆற்றுல வெள்ளம் போகாத காலத்துலேயோ அல்லது வெயில் காலத்துலேயோ இல்லை நீரோட்டம் குறைவாக இருக்கிற காலத்துலேயோ கட்டினா ஸ்ட்ராங்காக அணை கட்டிடலாம், அதுக்கப்புறம் தண்ணி வந்தால் தாங்கிக்கும். கட்டுமானம் செய்யும் போதே நீர் வந்துருச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும் எல்லாத்தையும். அதனால பிரம்மச்சரியத்தின் ஆரம்பகட்ட காலங்களில் உணவில் அதிக கவனம் எடுத்துக்கோங்க. அப்போது எளிமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கடந்து வந்துட முடியும். நீங்கள் ஒரு 14 நாள் கடந்துட்டீங்கன்னா விந்து ஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் ஆகிடும், அட்ஜஸ்ட் ஆகி உயிரணுக்கள் ஒருவேளை உற்பத்தி ஆனாலுமே விந்து ஜெயம் பயிற்சி செய்வதன் மூலமாக இது போன்ற குறைபாடுகள் இருந்து விடுபட்டு வந்துடலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து சகோதரர், அண்ணா, ஆல்மை எனர்ஜி சிவம் எனர்ஜி செவன் இஸ் லாஸ்ட், ஃபியூ சிவன் இஸ் லெஃப்ட் தேர், சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நீங்கள் வந்து உயிரணுக்களை விரயம் செய்யும் போது அபரிமிதமான ஆற்றல் விரயமாகுது ஆச்சுங்களா, ஆனால் பூரா போயிடுச்சுன்னா உசுரே போயிடும். பூரா உடலுக்கு அறிவு இருக்குல்ல, உடல் மிகப்பெரிய மருத்துவருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவரை விட மிகச்சிறந்த மருத்துவர் நம்முடைய உடல் தான். ஆகவே உடலில் ஆற்றல் உடலில் இருக்கும் ஆச்சுங்களா, உயிரணுக்கள் இருக்கும், ஆற்றல் இருக்கும். ஆனால் உடல் முக்கிய தேவை என்ன தெரியுங்களா, உடலின் முக்கிய தேவை என்னென்னா 2 விஷயத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணும். ஒன்று உணவை தேடுவது, அப்புறம் அந்த உணவை வைத்து அடுத்த தலைமுறையை உருவாக்குவது. அப்போது நீங்கள் உடலில் இருக்கும் உயிரணுக்களை நீங்கள் விரைவில் செஞ்சிட்டீங்கன்னா உடல் வேற எதையுமே கவனிக்காது, உடலில் இருக்கும் பல்வேறு குறைபாடுகளை உடல் கண்டுகொள்ளாது. அதன் முக்கியமான வேலையை அடுத்த உயிரணுக்கள் உற்பத்தி செய்யும் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும். கண்ணுக்கு பவர் இல்லை, காதுக்கு பவர் இல்லை,
எலும்புக்கு பவர் இல்லை, இதயத்துக்கு பவர் இல்லை, நுரையீரலுக்கு பவர் இல்லை, எதையுமே உடல் கண்டுக்காது. அடுத்த தலைமுறை உருவாக்குறதா முக்கியம் அதுக்கு. அப்போ உயிரணுக்களை உற்பத்தி செஞ்சு ஆக்சுவலாம் உயிரணுக்கள் போயிடும் உற்பத்தி செய்யறதுக்கு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் உடல் முழுக்க பலவீனமாக இருந்தாலுமே அதை கண்டுகொள்ளாது. உயிரணுக்களை உற்பத்தி செய்யும் வேலையில் உடல் இறங்கிறதுனால நமக்கு பல்வேறு குறைபாடுகள் வரும் ஆச்சுங்களா. அப்போது கிணத்துல தண்ணி எடுத்தீங்கன்னா அது ஊறிட்டு தான் இருக்கும் ஆச்சுங்களா. ஆனால் நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிட்டே போகும்ல, கிணத்துல இருக்கிற தண்ணீர் அடிக்கடி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிட்டே போகும். பெரிய பெரிய பனை மரங்களே பட்டு போய் விழுந்துடும், அது தண்ணியே வேண்டியதில்லை. ஆனால் நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சதுனால பனை மரங்களே விழுந்துருது. அதுபோல் நீங்கள் வந்து உயிரணுக்களை விரயம் செஞ்சீங்கன்னா அது உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறக்காக நீங்கள் விரயம் செஞ்சுட்டு இருந்தா அது நம் உடலில் பல்வேறு பாகங்களை பலவீனம் பண்ணிடும். அதுக்காகத்தான் அந்த சதி திட்டங்கள் நகரும் பல்வேறு நோய் நொடிகளில் சிக்கிற காரணம் அதுதான். அடிக்கடி சுயங்கம் செய்கிறவங்க பலவித பாதிப்புகள் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட எத்தனையோ 1000,000,000 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே நீங்கள் விரயம் செய்கிறதுனால உடனே எல்லாம் போயிருதுன்ட்டு இல்லை, விரயம் செய்கிறதுனால மற்ற பாகங்கள் பலவீனம் அடையுது. ஏன்னா மற்ற பாகங்களுக்கு செல்ல வேண்டிய ஆற்றல் இதற்கு டைவெர்ட் ஆயிடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். அண்ணா, விந்து ஜெயம் பயிற்சி வினையை கழிக்குமா? அவ்வாறு கழிக்கும் போது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சி செய்யும் போது தான் வினைகள் கழியும் ஆச்சுங்களா. விந்து ஜெயம் பயிற்சி நீங்கள் செய்யாது இருக்கிற சமயத்தில் என்னாகும்னா, விந்து ஜெயம் பயிற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உயிரணுக்களை பல்வேறு விதங்களில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆச்சுங்களா. அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஒப்பிச்சிருவீங்க. விந்து சக்தியை மூலமாக விரயம் செய்கிறீங்கன்னு வைங்களேன், உயிரணுக்கள் போகுது, அது அடுத்த தலைமுறைக்கு உங்கள் ஆற்றல் சக்தி எல்லாத்தையும் தத்தம் பண்ணிடுறீங்க. அப்போது வினைப்பதிவை கழிக்கிறதுலேருந்து நீங்கள் நம்ம எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுறோம், ஆனால் எஸ்கேப் ஆகிறது இல்லை. அது உன்னுடைய வினையை கழிப்பதற்கு அடுத்த ஒரு தலைமுறை உயிரினத்திடம் நீ ஒப்படைச்சு விட்டா என்றால் நீ இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியற்றவன். அப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு வாழை மரம் கொலையினிச்சு, அடுத்த சந்ததி வருது. அப்போ அந்த மரம் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் அடுத்த சந்ததிக்கு கொடுக்குது, இதுதான் நேச்சரு. அப்போது நம்முடைய உயிரணுக்களை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்முடைய மொத்த ஆற்றலுமே நம்ம இழந்துடுறோம் ஆச்சுங்களா. மொத்த ஆற்றலுமே வந்து இழக்கிறக்கு ஆரம்பிக்கிறதுனால வினையை சரியாக கழிக்க முடியாத சூழல் வரும். அப்போது அதே விரயம் செய்யாது நமக்குள்ளாக சேமிச்சுட்டு இருக்கும்போது நம்மளையே ஹேண்டில், நம்மளே நம்முடைய வினைகளை வந்து எளிமையாக பெரிய கடினம் இல்லாமல் கடந்து கழிச்சுட்டு வரணும். அதுக்கு வலிமை இருக்கும் உடலை. ஃப்ளாட் லைன் வருது இல்லைங்களா. உடலில் இருக்கும் நோய் தானுங்க பாவம், உடலில் இருக்கும் பலவீனம் தான் பாவம் கழியிறது. அந்த பலவீனம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வரும், சரியாயிட்டே வந்தீங்கன்னா பாவங்கள் கழிஞ்சிட்டே வருதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? உடலில் இருக்கும் நோய்களே வினைகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சுருக்கமாக சொல்கிறதுனா. வாழ்க வளமுடன். அண்ணா, ஜீவசமாதி போய் வணங்கினால் என்ன நடக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இதுக்கு நம்ம சகோதரர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஜீவசமாதிக்கு போகிறோம், ஜீவசமாதியில் போய் வணங்கும்போது நம்மிடம் இருக்கும் ஏற்பு திறன் எவ்வளவு நாள் நம்ம பிரம்மசரீரத்தில் இருக்கோம், உயிரணுக்கள் எவ்வளோ இருக்கோ, இப்போ உங்ககிட்ட ஒரு குண்டா ஒரு சின்ன ஜக்கு இருக்குன்னா அந்த அளவில் ஆற்றல் எடுத்துக்குவீங்க. ஒரு பெரிய அண்டா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த அளவில் ஆற்றல் எடுத்துக்கலாம். நீங்கள் பிரம்மசரீரத்தில் எவ்வளோ நாள் நினைச்சிருக்கீங்களோ அது பொறுத்து நீங்கள் வந்து காஸ்மிக் எனர்ஜியை கிராப் பண்ண முடியும். அந்த இடத்துல சித்தர்கள் வந்து ஜீவனை தன் உடலில் வைத்து சமாதியானவர்கள். ஜீவன் தன் உடலில் உள்ளாகவே இருக்கும்போது அதிலிருந்து காந்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். காந்தம் வெளிப்பட்டு கொண்டே அவர்களின் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தன்னுடைய உயிர் ஆற்றலை அவங்க சேமித்து வச்சுருந்துருக்காங்களோ அந்த அளவுக்கான சுற்று வட்டாரத்தில் அவர்களுடைய காந்த ஆற்றல் நிறைஞ்சிருக்கும். நாம் வந்து ஆற்றலோடு அங்கே போகும்போது, கொள்கலனோடு அங்கே போகும்போது சித்தர்களின் ஆற்றலை நம்ம கிராப் கொஞ்சம் அமைதியாக மனசு சும்மா இருக்கணும். சித்தர்கள் சமாதி பெரிய பெரிய கோவிலுக்கு போகும்போது மனசு வேலை செய்யக்கூடாது. மனசு சும்மா ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கும் காந்த ஆற்றலை உடல் தானாக ஈர்க்க ஆரம்பிக்கும். ஈர்க்கணுங்கிறது கூட இல்லை, தானாகவே ஆற்றல் நிறைய ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. மனதளவில் சும்மா இருக்கணும். ஜீவசமாதிக்கு போகிறோம். பிரம்மசரிய ஆற்றல் 48 நாள் முதல் 90 நாளுக்கு மேலே இருந்துச்சுன்னா போயிட்டு வந்ததுக்கான பலனை முழுமையாக அனுபவிக்கலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஓரளவுக்கு கேள்வி பதில் சித்தர் பாடல் எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம். மீண்டும் 36வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யாரேனும் இருந்தால் பிரம்மசரியத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லி புரிய வைக்க முடியலைன்னா நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள். அது அவர்கள் உங்கள் மூலமாக தன்னுடைய ஒரு சொட்டு விந்து சக்தியை அவங்க காப்பாத்தினா கிட்டத்தட்ட 500,000 மனித உயிரை காப்பாற்றினதுக்கான புண்ணியம் உங்களுக்கே வந்து சேரட்டும்னு. அவ்வளவு பொக்கிஷமான விஷயம் இதெல்லாம். ஏன்னா பிரம்மத்தை உணரும் பாதை, பிரம்மசரிய பாதையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். சகோதரர்களே, மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacyin@gmail.com மெயில் பண்ணிவிடுங்க. கீழே கமெண்ட்ஸில் போடுறத விட மெயில் பண்ணிவிட்டீங்கன்னா நான் இம்மிடியேட்டாக பார்த்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பயிற்சி தொடர்பாக கட்டாயமாக மெயிலில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். கமெண்ட்ஸ்
பார்க்கலைனா உங்களுக்கு பதில் வர்றதுக்கு லேட் ஆயிரும் ஆச்சுங்களா. கீழே டேஸ் கவுண்டிங் எல்லாரும் போட்டுட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. வாழ்க வளமுடன்.